அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது வந்து ஈஸி. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, ஒரு தேங்காய் பத்து, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் வந்து சிக்கன் மசாலா 2 ஸ்பூனையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க லெமன் அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இப்போ வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இதிலே போட்டுடலாம், கறியிலேயே போட்டுடணும். போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி வச்சிடலாம். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நம்ம. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும், வதங்க விடுவோம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கறியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிறதுல வந்து தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை வந்து நல்லா கொதிய விடணும். நல்லா வத்தணும். பாருங்கள், வத்திருச்சு. இந்த அளவுக்கு வத்த விடணும். இப்போ நம்ம தேங்காய் ஒரு சில வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து கிரேவி நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு ஒரு 4-5 நிமிஷமாவது கொஞ்சம் கொதிய விட்டுடலாம். நல்லா வத்திருச்சு. பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.